பிரின்ஸ் ஜுவல்லரியோட ஷோரூம்ல நான் இங்க இருக்கேன். அப்படி யோசிச்சு பார்த்தா 38 வருஷத்துக்கு முன்னாடி இதே இடத்துல நான் வந்து இவங்களோட ஷோரூமோட ஒரு எக்ஸ்பான்ஷனுக்கு வந்திருந்தேன். ஓகே, ஸோ 84 தான் நான் வந்தேன். நான் என்ன நினச்சேன்னா அது எக்ஸ்பான்ஷன் நினச்சேன், இல்லை இன்னாகரேஷன் சொல்கிறாரு மிஸ்டர் பிரின்ஸ். பிகாஸ் அவங்களோட எல்லா ஸ்டேஜ் லைஃப்லேயும் நான் கூடவே இருந்திருக்கேன். நான் முன்னாடி சொன்னேன், இது வந்து ஒரு 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 ப்ராடக்ட் என்டாஸ் பண்ணுற ஒரு மாடலோ ஒரு செலிப்ரிட்டியோ அந்த மாதிரி கிடையாது. இது வந்து அவங்களுக்கும் எங்களுக்கும் இருக்கிற குடும்பத்தோட ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி சென்னையில் இருக்கிற ஆபரணங்களையும் தங்கத்தையும் விரும்புகிற எல்லாருக்கும் பிரின்ஸோட இருக்கிற அந்த ஒரு உறவு தான் அப்படி தான் சொல்லணும். இப்போ தான் சொன்னேன், என்கிட்ட இருக்கிற கொஞ்சம் கோல்டு, நான் நிறைய கோல்டு வாங்குறதில்ல, ஏன்னா என்னோட எண்ணங்கள் வேறு மாதிரி. பட் இருந்தாலும் என் மனசை மாற்றுறது வந்து பிரின்ஸ் தான், அவங்களோட டிசைன்ஸு, அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் தான். எங்கள் அம்மாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பிரின்ஸ் ஃபேமிலியை மொத்தமாகவே. அதனால் எந்த கோல்டு வாங்கினாலும் பிரின்ஸில் தான் வாங்கணும்னு அம்மா சொல்லுவாங்க. அம்மா சொல்ல தட்ட முடியாது இல்லையா. அதனால் என்னோட கல்யாணத்துக்கு கூட ஒரே ஒரு பீஸ் ஆஃப் ஜுவல்லரி தான் நான் வாங்கினேன், அது வந்து பிரின்ஸில் தான், ஒரு பச்சையில் பாலக்கா மலை, ஒரு கேரளா ஸ்டைலில். அதுக்கப்புறமா என்னுடைய குழந்தை பிறந்தப்பவும் என் ஹஸ்பண்ட் வந்து இங்கே வந்து எனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கினாரு, உங்களுக்கு ஞாபகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன், ஒரு செவப்பில், இட் வாஸ் அ வெரி நைஸ் ஒன் அது. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழித்து என்னுடைய அக்காவுடைய மகளுக்கு கல்யாணம் ஆனப்போ எல்லாருக்குமே ஃபேமிலியில் ஜுவல்லரி இங்கேருந்து தான் வாங்கினோம். அதான் சொன்னேன், எங்கள் குடும்பத்தில் நெக்ஸ்ட்டு வர்ற நல்ல அக்கேஷனுக்கும் பிரின்ஸ் தான். பிகாஸ் ஒரு நல்ல ஒரு சம்பிரதாயமான ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது, ஒரு ஒரு கொண்டாட்டம் நடக்கும்போது பிரின்ஸோட ஜுவல்லரி இல்லாமல் இருக்கிறதே இல்லை. இன்றைக்கி வந்து அந்த எம்எம்டிசி கோல்டு பற்றி சொல்லும்போது, இப்போது இன்வெஸ்ட்மெண்ட்னாலே கொஞ்சம் பயமாக இருக்கும். உக்ரைனில் ஒரு வார் வந்ததுன்னா நம்ம கையில் வச்சுருக்கிற பணத்துக்கெல்லாம் வந்து வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. யூனோ ஸ்டாக்ஸ் அண்ட் ஷேர் மார்க்கெட்லாம் வந்து ஒரு நாளைக்கு அப்படி இருக்குது, இன்னொரு நாளைக்கு இப்படி இருக்குது. பேங்க்லேயும் வந்து நம்ம எப்படி போட்டோம்னா டாக்ஸேஷன் ஜாஸ்தி இருக்குது. எல்லாம் பார்க்கும்போது கோல்டு தான் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றாங்க. அந்த சமயத்தில் ஆபரண தங்கம் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கோல்டாக வைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப யூனோ லைக் ஒரு புத்திசாலித்தனமான ஒரு சேவிங் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த சமயத்தில் பியூராக இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கும் போது இன்னுமே நமக்கு வந்து ஒரு 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 சந்தோஷமாக இருக்குது, ஒரு ரிஸ்க் இல்லாமல் இருக்கிறத பார்க்குறோம். அதுதான் நான் சொன்னேன், எம்எம்டிசி அண்ட் பேம்பு எல்லாமே வந்து கேட்குறதுக்கு ஒரு நமக்கு ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கும். ஆனால் அதை விட பெரிய உத்தரவாதம் நமக்கு என்ன அப்படின்னா பிரின்ஸ் தான். பிரின்ஸுங்கிற பேரை பார்த்தாலே நமக்கு வந்து ஓகே, நம்ம கொடுத்த பணம் வந்து சேஃபாக இருக்குது, கோல்டு வந்து கரெக்டாக இருக்கும், அண்ட் டிசைனும் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்றப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி அக்ஷய திருத்தி அன்னைக்கு நான் என்னோடய ஃபேவரட் ஃபேமிலியோடு வந்து இந்த மாதிரி ஒரு 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 ஆஸ்பீஷியஸ் ஒரு ஈவெண்ட்டில் கலந்துட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் மேடம். தமிழ்நாட்டில் தெலுங்கு கன்னட படம் பெரிய வெற்றி, அதுக்கும் இதுக்கும் என்னென்னங்க சம்மந்தம்? பரவாயில்ல, நான் வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் சொந்தம் இல்லை, தெலுங்கு கன்னடா மலையாளம் எல்லாம் தான். மலையாள படம் தான் இப்போ வந்து இந்தியா ஃபுல்லாக பார்க்குறாங்க. ஃபஹத் ஃபாசிலையும் துல்கரையும் தெரியாதவங்க யாருமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி நம்ம படங்கள்லாம் வந்து வெளியில் போகுது. அதே மாதிரி அந்த படங்களும் வந்து ரோஜா பாம்பே எல்லாம் பாம்பேக்கு போச்சு இல்லை, அது மாதிரி தான் இது எல்லாமே ஒத்துக்க வேண்டியதான். ஆனால் சவுத் இந்தியன் ஃபிலிம்ஸ் வந்து நல்ல எக்ஸ்போஷர் இருக்குது. நம்ம வந்து தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடான்னு பார்க்கக்கூடாது, எல்லாமே. மலையாளம் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியில் நல்லா இருக்குது, தமிழ் வந்து எப்போவுமே தரம் நல்லாயிருக்கும், தெலுங்கு வந்து மாசாக இருக்குது, கன்னடா இப்போ வந்து நம்ம யோசிக்காத அளவுக்கு முன்னாடி போயிட்டு இருக்கு. ஸோ எல்லாமே அப்ரிஷியேட் பண்ண வேண்டியது. என்கிட்ட கேட்குறீங்க, நாங்கள்லாம் எல்லா லாங்குவேஜும் தெரிஞ்சே ஆகணும், எல்லா லாங்குவேஜையும் மதிச்சே ஆகணும், எல்லா லாங்குவேஜையும் கற்றுக்கிட்டே ஆகணும். இப்போ எங்கள் வீட்டில் வந்து காலையில் குக் பண்ணுற லேடி தெலுங்கு தான் பேசுவாங்க, ராத்திரி குக் பண்ணுறவரும் ஹிந்தி தான் பேசுவார். எனக்கு இதுதான் பிடிக்கும், அதான் பிடிக்கும்னா சாப்பாடு கிடைக்குமா? கிடைக்காது. ஸோ எல்லா மொழியும் தெரிஞ்சுக்கணும், எல்லா அதனால் எல்லாருமே எல்லா மொழியும் சமமாக நினைக்கணும். ஹிந்தி ஒரு நல்ல லாங்குவேஜ், கற்றுக்கணும், முக்கியம். ஹிந்தி பேசுகிறவங்க நல்லவர்கள். ஸோ அவங்க கூட பேசணும்னா ஹிந்தி கற்றுக்கணும். அதே மாதிரி தமிழர்களும் நல்லவர்கள், தமிழில் பேசணும்னா அவங்க இன்னும் சந்தோஷப்படுவாங்க. எல்லாம் தான் என்கிட்ட வந்து இந்த கேள்வி கேட்டால் எனக்கு பதிலே சொல்ல தெரியல, ஏன்னா எனக்கு எவ்வளோ லாங்குவேஜ் தெரியுதோ அவ்வளோ சந்தோஷம் எனக்கு. அப்படிதான் ஃப்ரெஞ்சு கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுவும் கற்றுக்கணும்னு ஆசை. அதுக்காக நான் தமிழ் இல்லைன்னு ஆகிடுமா? அது மாதிரி தான் இல்லை.